ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பத்தி தாங்க பார்க்க போறோம். சாதாரணமா நம்ம தலை சீவரத்துக்கு வச்சிருக்கக்கூடிய சீப்பை வச்சு வீட்டில் எந்தெந்த விஷயங்களை ஈஸியா முடிச்சுக்கலாம், கிளீனிங் வேலைகள்லாம் எப்படி ஈஸியா முடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாவே எல்லா வீடுகளிலும் பாத்தீங்கன்னா சீப்பு இருக்குங்க. நிறைய டிசைன்ல சீப்பு வச்சிருப்பாங்க. இது தலை மட்டும்தான் சீவரத்துக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா இந்த சீப்பை வச்சு வீட்டில் கிளீனிங் வேலைகள் நிறைய முடிச்சுக்கலாங்க. இப்போ ஃப்ரிட்ஜோட டோர் பகுதியில் பார்த்தீங்கன்னா லெதர் மாதிரி ஒரு ரப்பர் இருக்குங்க. நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குங்க, புழுதி இருக்கும். நீங்கள் ஏதாவது துணியை ஈரப்படுத்தி நீங்கள் அதை தொடச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கெலாம் வரவே வராதுங்க. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீப்பு எடுத்துக்கிறேன். அதில் துணியை நாலு அஞ்சாத் சேர்த்து சுற்றி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி இப்போ அழுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காட்டன் கிளாத் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ சீப்பை வச்சு அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அழுக்குமே நமக்கு வந்துடும், வெளியில இருக்கக்கூடிய அழுக்குமே வந்துடும். இதுக்காக எந்த லிக்விடுமே நீங்க யூஸ் பண்ண தேவையில்லைங்க. சாதாரண தண்ணியை தொட்டு தொட்டு நீங்க எடுத்தாவே போதுங்க. உள்ள இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சூப்பரா கிளீன் ஆயிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறும் சீப்பை வச்சு எப்படி ஃப்ரிட்ஜை ஈஸியா கிளீன் பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா? நீங்களே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியாவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இப்போ இதுக்காக நான் நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி பவுடர் வந்து எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட என்ன இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வேஸ்ட்டாக ஒரு பவுல் இருந்துச்சு, அதுக்கு மூடி உடஞ்சி போச்சு, அதை தூக்கி போடாமல் இந்த விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூளை அந்த பவுலில் வந்து கொட்டி விட்டுக்கிட்டேங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் உங்ககிட்ட பாலித்தீன் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நெட் கவர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாலித்தீன் கவர் எடுத்து அது வெளியில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கிறேங்க, அவ்வளோதான். இப்போது இதுல அங்கங்க நீங்க ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. இப்போ ஊக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஹோல்ஸ் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி ஓட்டையா இருக்கும், நிறைய ஓட்டைகள் நீங்க போட்டு விட்டுறலாம். இதுவே நெட் கவரா இருந்துச்சுன்னா நீங்க ஓட்டைகள்லாம் போட்டு விடவே தேவையில்லைங்க. இப்போ இதுல இருந்து வரக்கூடிய வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இப்போ பீரோவிலலாம் நம்ம துணிகள் வச்சிருப்போம், ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத துணிகள்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். என்னதான் நம்ம நாஃப்தலின் பால்லாம் யூஸ் பண்ணாலுமே பூச்சி தொந்தரவு இல்லாம இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ரெடி பண்ணி பீரோவில் நீங்க வச்சு விட்டுருங்க. பீரோவில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லும் இருக்கும், அது மட்டும் இல்லாம பூச்சி தொந்தரவு இல்லாமலும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள இருக்கக்கூடிய காஃபி தூளோட வாசனை மட்டும்தாங்க நமக்கு வேணும். காஃபி தூள் கீழே கொட்டாத மாதிரி நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸுங்க. இப்ப இருக்கக்கூடிய அவசர உலகத்துல எல்லா வேலைகளுமே நம்ம ரொம்ப வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்ய வேண்டிய அவசியமா இருக்குங்க. காலையில எழுந்ததும் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டும் சமைக்கணும், ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போற ஹஸ்பண்ட்க்கு லஞ்சும் சமைச்சு கொடுக்கணும். ஒரே டைம்ல ரெண்டு வேலை செய்யும் போது நம்ம அர்ஜுன் அர்ஜுனா செஞ்சுட்டு இருப்போங்க. டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செய்யறதுனால பாத்திரங்கள் சிங்கில் அதிகமாகிடுங்க. சரி, அதை கழுவிக்கிட்டே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவும் போது தான் நமக்கு தெரியும் சிங்க்கு வந்து அடைச்சிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் எவ்வளோ பாத்திரங்கள் கழுவுறதுக்கு இருந்தாலுமே ஈஸியாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது கொஞ்சம் கூட கை வலிக்காமல் நமக்கு டயர்டே ஆகாமல் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. நிறைய பேர் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்பை ஃபாலோ பண்ணிட்டு சூப்பராக இருக்குது, டயர்டே ஆகலை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், சிங்கில் அடைப்பு ஏற்படுறதுக்கு நாம தாங்க காரணம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு கொண்டு போடுற பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அப்படியே நம்ம போட்டுடுறோம். அதை கழுவி கழுவி அந்த தண்ணி அப்படியே ஊற்றுறதுனால சிங்கோட அவுட்லெட்டில் போய் அதை ஃபுல்லாகவே அடைச்சிக்குதுங்க. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா சிங்குக்கு அடியில் ஒரு பைப் மாதிரி போகும் இல்லையா, அந்த பைப்பில் உப்புலாம் போய் நல்லா ஸ்டோர் ஆகி கட்டி மாதிரி பிடிச்சிக்குதுங்க. இது ஒரு ரீசன். இப்போது மேலே டெம்பரவரியாக இருக்கக்கூடிய அடைப்பை எப்படி எடுக்கிறது, அடியில் பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய அடைப்பை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு டிப்ஸுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சாச்சுங்க. சில பேர் இதுக்குள்ளே கையை விட்டு அந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சங்கோஜப்படுவாங்க. உங்களால் உள்ள கையை விட முடியல அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நார்மலான யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாட்டில் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா, நம்ம கடைகளெல்லாம் வாட்டர் பாட்டில் வாங்குவோம், ஜூஸ் பாட்டில்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பாட்டில் இருந்தால் இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போது இந்த வாட்டர் பாட்டிலில் வெளியில் தண்ணி போகும் இல்லையா, அந்த ஹோலில் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுங்க. அப்படி கொடுக்கும் போது அந்த இடத்துல அடைச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா அடைப்புமே நமக்கு ரிலீஸ் ஆகி நமக்கு சூப்பராக தண்ணி உள்ளே ஃப்ளோ ஆகுங்க. இப்போது இதில் முக்கால் வாசி அளவுக்கு எனக்கு அடைச்சிட்டு இருக்குங்க. நான் ஒரு ரெண்டு மூணு டைம் பாட்டிலை வச்சு வச்சு ப்ரெஷர் கொடுத்தேங்க, எனக்கு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சூப்பராகவே வெளியில் போயிடுச்சுங்க. அடைப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்.
சரி, இப்போ அடைப்பு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்த உடனே உங்களுக்கு தண்ணியில் ஒரு சுழல் மாதிரி ஏற்படுங்க. சிங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது மட்டும் இல்லாமல் அந்த அவுட்லெட்டுக்கு நேராக தண்ணி சுற்றி சுற்றி உள்ளே போகிறது உங்களால் பார்க்க முடியும். பாருங்க, வீடியோவில் உங்களுக்கு காட்டும் போதே தெரியுது, அடைப்பு எல்லாமே ரிலீஸ் ஆகி தண்ணி பாருங்கள் சுற்றிக்கிட்டே உள்ளே போகுது. அவ்வளோதாங்க, டெம்பரவரியாக மேலால் இருந்த அடைப்பை ஈஸியாகவே பாட்டிலை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது இந்த அடைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, இந்த மாதிரி பொருட்களை நம்ம தட்டிலருந்து எடுத்து டஸ்ட்பினில் போடாமல் அப்படியே சிங்கில் போடுறதுனால இந்த அடைப்புகள் ஏற்படுதுங்க. எப்போவுமே பாத்திரம் கழுவும் போது இந்த அவுட்லெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எப்போவுமே வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான அடைப்பு ஏற்படுறதை நீங்கள் ஈஸியாகவே தடுக்கலாம். சரி, இப்போ மேலால் இருக்கக்கூடிய அடைப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு சிங்க்கு ஃபுல்லாகவே அழுக்காக இருக்குங்க, இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நார்மலாக சிங்க்கு கிளீனிங்க்குன்னு சொல்லிட்டு தேங்காய் நாரோ இல்லை நார்மலான ஸ்க்ரப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன சோப்பு யூஸ் பண்ணுவோம், என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவோமோ அதை வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது சில்வர் சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அதாவது புதுசாக வாங்கிட்டு வரும்போது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணிலாம் பட்டு ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக பார்க்கவே பழசு மாதிரி ஆகிடுங்க. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பழைய சிங்கை வந்து, அதாவது ஒரு 20 வருஷம் பழைய சிங்காக இருந்தாலுமே சில்வர் சிங்க் கொஞ்ச நேரத்தில் எப்படி புதுசு மாதிரி ஜொலிக்க வைக்கிறது, அதில் இருக்கக்கூடிய உப்புக்கரையை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு கெமிக்கலுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே சிங்கை வந்து பளிச்சுன்னு மாற்றிக்கலாம். ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கோட உள்புறம் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு மாறிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலான சோப்பு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். புதுசாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிங்கோட அடிப்பகுதி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பைப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குங்க, லென்த்தாக இருக்கும். நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நல்லா சின்னதாக்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அடைப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வினிகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கல்லுப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க, தூளுப்பு கிடையாது, கல்லுப்பு தான் நம்ம எடுத்துக்கணும். கல்லுப்பை தண்ணி போகிற அந்த அவுட்லெட் ஓட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போட்டு விட்டுருங்க. அடுத்து எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு அரை எலுமிச்சம்பழ ஜூஸை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜூஸில் கரைஞ்சி அப்படியே கீழே இறங்குங்க. அடுத்து உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, அதை பால் மாதிரி நல்லா கசக்கி அந்த அவுட்லெட் பைப்பில் அப்படியே அடைச்சி விட்டுருங்க. அதாவது பைப்பில் ஏதாவது பூச்சி தொந்தரவு இருந்து, அதாவது குட்டி குட்டி புழு, சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அது இருந்தாலுமே நமக்கு மேலே வந்துடும். உங்ககிட்ட பேக்கிங் சோடா இருந்தால் கூட அந்த ஓட்டையில் கொஞ்சமாக தூவி விட்டுருங்க. எலுமிச்சம்பழம், பேக்கிங் சோடா, உப்பு, இது மூணு நல்லா கரைஞ்சி உள்ளே போகும்போது அந்த புழு பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிட் காரணமாக மேலே வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புழு பூச்சி இருந்ததுன்னா அது எல்லாமே அந்த பேப்பரில் ஒட்டிகிட்டு இருக்கோங்க. சப்போஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். அடுத்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து அந்த ஓட்டையில் நீங்கள் வந்து நல்லா ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி ஊற்றி விடுறதுனால உப்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அடைப்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே கீழே இறங்கிடுங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் சிங்க் அடைப்பு அப்படிங்கிறது சூப்பராகவே ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் கடைகளில் போய் எந்த ஒரு கெமிக்கலும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டு இல்லத்தரசிகளே ஒரு 5 நிமிஷம் வேலை செஞ்சால் போதும், நம்ம கிச்சன் சிங்க்கை ஜென்மத்துக்கும் அடைப்பு ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம். மந்த்லி ஒன் டைம் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே உங்கள் சிங்க் அடைக்கவே அடைக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை வச்சோம் இல்லையா, அதில் ஏதோ புழு பூச்சி எதுவும் இல்லைன்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலான சோப்பை யூஸ் பண்ணி அந்த நியூஸ் பேப்பரை வச்சு சிங்க்கு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பரை வச்சு சில்வர் பாத்திரங்களை தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு மாறுங்க. அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஏதாவது அழுக்கு ஒட்டிட்டு இருந்தாலோ அல்லது உப்புக்கரை இருந்தாலோ சூப்பராகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க, நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஃபில்டர் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தண்ணியில் பட்டு நியூஸ் பேப்பர் கிழிஞ்சு கிழிஞ்சு போகும், அதனாலேயே அடைப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்பக்கம் ஃபில்டரை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பளிச்சுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பட்டு நியூஸ் பேப்பர் பாருங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் ஆகி அந்த ஃபில்டர்லேயே நமக்கு தேங்கிருச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபில்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் பேப்பர்னு மட்டும் இல்லை, நார்மலாகவே சிங்க்கை வாஷ் பண்ணும்போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு சிங்க்கை நாங்கள் எப்போவுமே க்ளீனாக தான் வச்சுருக்கோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அதுலேருந்து ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த பேட் ஸ்மெல் வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த தோலை வேஸ்ட்டாக குப்பையில் தான் தூக்கி போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் சிங்கோட அவுட்லெட் அந்த ஓட்டையில் அந்த
தோலை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது லெமன் தோல் மேலே தண்ணி பட்டு நமக்கு அந்த எலுமிச்சம் பழத்தோட வாசனை மட்டும்தாங்க வரும், எந்த ஒரு பேட்ஸ்மெல்லும் வராது. இந்த லெமன் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க. சிங்கில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூச்சி கரப்பாம்பூச்சி தொந்தரவுலாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி லெமன் போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பூச்சி தொந்தரவும் சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். ஒவ்வொரு முறையும் பாத்திரம் கழுவும் போது, அதாவது உள்ள பாத்திரம் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா இந்த லெமன் தோலை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தோல் மாற்றிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்திங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அந்த வீடியோவில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.